நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் முக்கடலிலும் காற்று பற்றிய அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறச்சுத்துறை அறிக்கையை பார்க்கும். 2022 அக்டோபர் 13 வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு மீனவர்களுக்கானது. அதாவது, தற்பொழுது வங்கக்கடலிலே வலுவான நிகழ்வு ஏதும் இல்லாவிட்டாலும் மேலடுக்கு சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. புதிய நிகழ்வு 15ஆம் தேதி வட தமிழகம் மற்றும் தெற்காந்திர பகுதியை ஒட்டி வந்து படிப்படியாக வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் குமரிக்கடல் பகுதியிலெல்லாம் காற்றின் வேகத்தை அதிகரிக்க இருக்கிறது. அரபிக்கடலிலும் லட்சத்தீவிற்கு வடக்கே நீடித்துக் கொண்டிருக்கிற இந்த காற்று சுழற்சி தீவிரமடைந்து மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் வலுவான ஒரு நிகழ்வாக மாறி, அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அரபிக்கடல் காற்றையும் தீவிரப்படுத்த இருக்கிறது. எங்கே எப்படி காற்று இருக்கும், எந்த நாட்களில் மீன் பிடிக்கலாம், எந்த நாட்களிலே இடையூறு, எந்த நாட்களிலே அச்சுறுத்தல், எப்படி நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் போன்றவற்றையெல்லாம் அறிவித்து உங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய துல்லியமான லாபத்தை பெற முடியும், நஷ்டத்தை மீட்டெடுக்க முடியும், நஷ்டத்திலிருந்து நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன். தொடங்கப் போகிறது வடகிழக்கு பருவமழை. அதற்கு முன் அடுத்தடுத்த நிகழ்வுகள், அதற்கு அடுத்த பிறகு எப்பொழுது நிகழ்வு உருவாகும், எங்கே வரும் என்பதை எல்லாம் துல்லியமாக அறிந்திருந்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மழைப்பொழிவு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மேலடுக்கு சுழற்சியை நீடிக்க செய்து கொண்டிருக்கிறது. இதனால் குமரிக்கடல் பகுதியிலையும் கன்னியாகுமரி மாலத்தீவு தூத்துக்குடி மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் மட்டும் வலுவான காற்று இருக்கும். அதாவது இன்றைக்கு 13 நாளை 14ஆம் தேதி இரண்டு நாட்களும் குமரிக்கடல் பகுதியிலையும் கன்னியாகுமரி மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியும் அதேபோல் தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட பகுதியிலையும் வலுவான காற்று இருக்கும். அதாவது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி, இலங்கையோட தெற்கு பகுதி, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரைக்கும், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட நிலநடுக்கோடு வரைக்கும் உள்ள பகுதியில் தெற்கே வலுவான காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையின் காரணமாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி, அதாவது குமரிக்கடலை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதி, இலங்கையோட தெற்கு பகுதி, அப்படியே நிலநடுக்கோட்டு பகுதி வரைக்கும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். பெரிய படகாக இருந்தாலும் சரி, சிறிய படகாக இருந்தாலும் சரி, தயவு செய்து குமரிக்கடலிலிருந்து தெற்கே செல்ல வேண்டாம். இலங்கைக்கு தெற்கு பகுதிக்கும் செல்ல வேண்டாம். மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி தொடங்கி நிலநடுக்கோட்டு பகுதி வரைக்கும் செல்ல வேண்டாம். இனிமேல் இந்த காற்று என்பது தீவிரம் குறைதல் என்பது கிட்டத்தட்ட ஜனவரியில் தான் அது தீவிரம் குறையும் இந்த பகுதிக்கு. ஆக ஜனவரியிலையும் அந்த பகுதியில் தான் நிகழ்வுகள் பயணிக்கும். ஆக பிப்ரவரியில் தான் குறையும். ஆகவே எப்பொழுதாவது இடைவெளி கிடைக்கும் அந்த பகுதிக்கு காற்று. ஆக இந்த பகுதிக்கு என்பது தொடர்ந்து அச்சுறுத்தல் தான். இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இடைவெளி கிடைக்கும், அதுவும் ஆழ்கடலுக்கு போக முடியாது, அருகே தான் இந்த பகுதியில் மீன் பிடிக்கலாம். அடுத்தபடியாக மன்னார் வளைகுடாவோட வடக்கு பகுதி பாக் ஜலசிந்தி பகுதியை பார்ப்போம். இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய நாட்களில் காற்றோட வேகம் அதிகரிக்கும். 15ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி உருவாகி கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 14ஆம் தேதிக்கு பிறகு நாளையிலிருந்து மெல்ல மன்னார் வளைகுடாவில் காற்று அதிகரிக்கும். அது அப்படியே பாக்கியல சிந்தி பகுதிக்கு, அதாவது கோடியக்கரை இலங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடலை மன்னார் மற்றும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி புத்தளம் இடைப்பட்ட பகுதிகளில் வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து காற்று வலுப்பெறும் சனிக்கிழமையிலிருந்து. ஆகவே பாக்கியல சிந்தி பகுதிகளில், அதாவது இலங்கை தமிழகம் இடைப்பட்ட பகுதி, இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மற்றும் குமரி கடற்பகுதி, மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி, இந்திய பெருங்கலோட மாலத்தீவு சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் தயவுசெய்து வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். அதேபோல் அரபிக்கடலை பொறுத்தவரைக்கும் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி மற்றும் லட்சத்தீவிற்கு வடக்கு பகுதி, மேற்கு பகுதி, லட்சத்தீவோட தெற்கு பகுதி, லட்சத்தீவு சுற்றுவட்டார பகுதிக்கு செல்ல வேண்டாம். கேரள கடலோரம் மட்டும் நீங்கள் மீன்பிடிக்கலாம். வடக்கு கேரளா மத்திய கேரளாவிற்கு பிரச்சனை இல்லை. கன்னியாகுமரியை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதிக்கு வலுவான காற்று மேற்கு காற்று இருக்கும். ஆக கன்னியாகுமரி தொடங்கி குமரிக்கடல், அதாவது கொல்லங்கோடு தொடங்கி அரபிக்கடல், கன்னியாகுமரி முனை தொடங்கி மாலத்தீவு வரைக்கும் உள்ள இந்திய பெருங்கடலோட குமரிக்கடல் பகுதி மற்றும் இலங்கையோட சுற்றுவட்டார கடற்பகுதி வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து
பாக்தியில் சிந்தி இலங்கை தமிழகம் இடைப்பட்ட அந்த அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பாக்தியில் சிந்தி பகுதி, இந்த பகுதியிலையும் மீன்பிடிக்க வேண்டாம். வரக்கூடிய சனிக்கிழமைக்கு மேல் சிறுபடகு கண்டிப்பாக வேண்டாம், பெரும்படகுக்கு கண்டிப்பாக தடை வந்துவிடும் சனிக்கிழமைக்கு மேல். தமிழக கரையோரம் படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் வரக்கூடிய 17-18 தேதிகளிலிருந்து. ஆக வடகடலோரத்தில் வரக்கூடிய 15-16-17 வரைக்கும் மீன்பிடிக்கலாம், அதற்கு பிறகு தடை வந்துவிடும். அங்கேயும் வலுவான நிகழ்வு, காற்று சுழற்சி, வலுவான காற்று சுழற்சி, கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி, பிறகு தாழ்வு நிலைகள், தாழ்வு பகுதிகள் என்று படிப்படியாக தீவிரமடைந்து வரக்கூடிய 15 மேல் மன்னார் வளைகுடா பாக்தியில் சிந்தில் தீவிரமடையக்கூடிய அந்த காற்று என்பது வடகடலோரத்திற்கும் தீவிரமடைந்து தீபாவளி வரைக்கும் தமிழகத்திற்கு மீன்பிடித்தலுக்கு தடை ஏற்படுத்தும் ஒரு காற்றாக அமையும். அதேபோல் அரபிக்கடலில் லட்சத்தீவு சுற்றுவட்டார பகுதியிலையும் வலுவாக இருக்கும். கேரள கடலோரம் மட்டும் மீன்பிடிக்கலாம், கர்நாடக கேரள கடலோரம் அதுவும் இந்த நிகழ்வு 15 நிகழ்வு கேரள கடலோரம் வந்து அதுவும் தீவிரமடையும் பொழுது அங்கேயும் சற்று அச்சுறுத்தல் காற்று வரக்கூடிய 15-16 வங்கக்கடலிலிருந்து அரபிக்கடலுக்கு தமிழக தரை வழியாக பயணிக்கும் பொழுது 18-19-20 தேதிகளில் அரபிக்கடலிலும் அச்சுறுத்தல் இருக்கும், வங்கக்கடலிலும் அச்சுறுத்தல் இருக்கும், குமரிக்கடல். ஆக 18 பிறகு முக்கடலிலும் மீன்பிடிப்பது சவால், 18 பிறகு தீபாவளி வரை முக்கடலிலும் மீன்பிடிப்பது சவால். அரபிக்கடலில் மட்டும் 18 வரை மீன்பிடிக்கலாம், அதுவும் லட்சத்தீவு பகுதி போகக்கூடாது, கேரளா கர்நாடக கரையோரம் மட்டும், அதுவும் 18 பிறகு தரை. ஆக ஒட்டுமொத்தமாக வடகடலோரம் மீன்பிடித்து வடகடலோரமும் 18 வரை மீன்பிடிக்கலாம், 18 சொல்ல முடியாது, 16 வரைக்கும் தான், 16 வரை வடகடலோரம், கேரள கடலோரம், கர்நாடக கடலோரமும் 16-17 வரைக்கும் தான். பிறகு 18 முக்கடலிலும் மீன்பிடிக்க முடியாது. இப்பொழுது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிற்கு தடை இருக்கிறது, பிறகு பாக்தியில் சந்திக்கும் 15 சனிக்கிழமையிலிருந்து தடை ஏற்பட்டுவிடும். ஆகவே ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் என்பதனால் கடல் தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் வானிலை அறிந்து திட்டமிட்ட கடல் தொழிலுக்கு கடலில் இறங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆந்திர பகுதிக்கு வரக்கூடிய தீபாவளியை ஒட்டிய நாட்களிலே செல்ல வேண்டாம். ஆக அதாவது தமிழகத்தின் பழவேற்காடு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள், அதேபோல் சென்னை காசிமேடு போன்ற பகுதி மீனவர்கள் ஆந்திர பகுதியின் கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். வரக்கூடிய தீபாவளியை ஒட்டிய நாட்களிலே ஆந்திர பகுதிகளிலே தீவிர புயல் உருவாகி இருக்கிறது. ஆகவே தயவுசெய்து ஆந்திர பிரதேச கடலோர பகுதிக்கு செல்ல வேண்டாம். வரக்கூடிய தீபாவளிக்கு முன்பே எச்சரிக்கை வந்துவிடும். தயவுசெய்து வானிலை அறியாமல் கடலுக்குள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம். வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு மட்டுமே நீங்கள் வடகடலோரம் மீன்பிடிக்கலாம். அதற்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரித்து 18 மேல் மேலும் அதிகரித்து 20-21-22-23 தேதிகளில் தீவிர புயல் ஆந்திர கரையோரம் நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும். திட்டமிட்ட கடற்தொழிலுக்கு தங்களுடைய அனைத்து தொலைத்தொடர்பு சாதனங்களையும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற காரணத்தினால நீண்டகால வானிலை அறிக்கையை கேட்டு ஆழ்கடலுக்கு பயணிக்க வேண்டும். தயவு செய்து வானிலை அறியாமல் கடலுக்குள் செல்ல வேண்டாம். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.